அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிய வேண்டிய காலச்சூழல் தமிழ் தேசத்தில் எழுந்திருக்கிறது. அருமை தோழர் பிரகாஷ் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிற கூற்று தவறானது. நக்கீரன் பிரகாஷையும் தம்பி ஒளிப்பதிவாளர் அவர்களையும் கொலை செய்வதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது முதலில் கொடூர தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். பள்ளியின் வெளியிலேயே காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு உள்ளே பள்ளியினுடைய அடியாட்கள் சுமார் ஒரு 50-60 பேர் இருப்பதாக அண்ணன் பிரகாஷ் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நாங்கள் வெளியிலே நின்று படம் எடுத்து கொண்டிருந்தோம். அனைத்து படங்களையும் எடுத்து முடித்துவிட்டு வெளியில் தலைவாசல் ஆத்துருப்பக்கம் போகலாம் என்று தான் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். வெளியில் வந்து ஒரு 10 நிமிடத்திற்குள் அந்த புகைப்படம் எடுத்து முடித்ததுமே இந்த பள்ளி தாளாளருடைய தம்பி அந்த பொறுக்கி வந்து இது பார்த்துருக்கான். நம்ம யார தோழர் பிரகாஷை பார்த்துட்டு ஏதோ அவசரமாக பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஓடுறான். இவங்க அந்த சூழலில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு இவங்க உணர்ந்த போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய மகிழுந்தை எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே வந்து சுற்றி வளைத்து அடிக்கிறாங்க. முதல்ல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இந்த பள்ளியில் ரவுடி கும்பல் இருக்கிறது, பின்னணியில் மிகப்பெரிய ரவுடிகள் இருக்கிறார்கள், இதில் ஆர்எஸ்எஸ் தலையிட்டிருக்கிறது, தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை பொறுப்பாளர்கள் தலையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. அதிமுகவுடைய அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அயோக்கியன் ராஜசேகர் அவர்கள் இந்த வண்டியை தாக்குகிறார். கையில் வந்து ஒரு கருப்பு கல்லை வைத்து தான் அடித்திருக்கிறார்கள். முதல்ல கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததற்கு பிறகு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் பிரகாஷ் தோழர் தான் வாகனத்தை இயக்கியிருக்கிறார். இந்த பக்கம் தம்பி ஒளிப்பதிவாளர் உட்கார்ந்துருக்கிறாரு. வண்டி எப்போதுமே பிரகாஷ் வந்து அதி விரைவாக எந்த வாகனத்தையும் ஓட்டுவதில்லை. அவர் இருசக்கர வாகனம் சென்னையில் ஓட்டும்போது கூட மெதுவாகத்தான் வருவார்கள். மகிழுந்தை கூட மெதுவாகத்தான் ஓட்டக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் எதுவுமே பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு தோழர். ஆக அவர் அந்த காரை கொஞ்சம் வேகமாக அவர் பயணிக்கிறார். பின்னால் கிட்டத்தட்ட 6 இருசக்கர வாகனங்களில் அடியாட்கள் துரத்துகிறார்கள். சுமார் 23 கல் தொலைவுக்கு துரத்தியிருக்கிறார்கள். இந்த 23 கல் தொலைவுக்கு இடையில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததற்கு பிறகு சரி ஒரு தண்ணீரை குடித்து விட்டு மீண்டும் நாம் பயணிக்கலாம் என்று தோழர் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒரு இடத்துல இளைப்பாறுவதற்காக நிறுத்துகிற போது யாருமே வரலைன்னு சொல்லி தான் நிறுத்தியிருக்கிறாங்க. அடுத்த 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 6 இருசக்கர வாகனங்கள் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு திருப்பி தாக்கியிருக்கிறார்கள். இவங்களுடைய பிரதான நோக்கமே என்னவென்றால், நேற்று தோழர் பிரகாஷ் அவர்களை நான் மருத்துவமனையிலே சந்தித்த போது நிறைய விடயங்களை நாங்கள் இருவரும் கதைத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியைப் போலவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் திகழ்கிறது என்று சொல்லுகிறார். அடக்குமுறைகளும் வன்முறைகளும் சாதிய தாண்டவங்களும் தலைதூக்கி விரித்தாடுகிறது இந்த தேசத்தில். அவர்களை அடக்குவதற்கு யாராலும் முடியாதபடிதான் அந்த பகுதி இன்றைக்கு இருக்கிறது என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அவர் தாக்குனதை யாரார் தாக்குனதுன்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் ஏதாவது சொல்லியிருக்காரு? ஆமாம், 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கியிருக்கிறது. இதில் வந்து பள்ளி தாளாளருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறான். அந்த ஆமாம், சுபாஷ் வந்து தலைமறைவாக இருக்கிறான். அவனுடன் சேர்ந்து இன்னும் 6 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அந்த கவுன்சிலர் ராஜசேகர் அவன் பார்த்த எல்லாருமே இவர்கள் எல்லாரும் என்னென்னா அடியாட்களுக்கு தகுந்த உடம்பு ஏதுவாக வைத்திருக்கிறார்கள். எல்லாம் அது கொளுத்து தின்ன எருமைகளாக இருக்கிறார்கள். 6 அடி 7 அடி உயரத்திற்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு யானையைப் போல சிறு எருமையைப் போலவே இருக்கிறார்கள் அவர்கள் தோற்றத்திற்கு. தோழர் பிரகாஷ் சொன்னார்கள், இவங்கெல்லாம் இதுக்காகவே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்படி உடம்ப வளர்த்தெடுக்கக்கூடிய பக்குவம் உள்ள இவன் எப்படி இவன் சும்மா கிடப்பான், இவங்களுக்கு எங்கேயாவது போய் மேய சொல்லும், இவங்க சாதாரணமான மேய்ச்சல்காரங்க இல்லை என்று பதிவிடுகிறார். ஆக இவர்களுக்கு வேலையே திம்பது, அடியாட்களாக இருப்பது, எங்கேயாவது இந்த மாதிரி தங்கை ஸ்ரீமதியைப் போல ஒரு அழகு வாய்ந்த பெண்கள் இருந்தால் முடித்து விடுவது என்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்தில். ஆக அங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்கிறது, மாவட்ட கண்காணிப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, எல்லாம் சாதிய அடிமைகளுக்கும் பண அடிமைகளுக்கும் சோரம் போய் கிடக்கிறது என்று தான் கருத வேண்டியிருக்கிறது. தமிழக அரசும் அதே தான் இல்லை, பொதுவாக இப்போ தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. என்னவென்றால், கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிறது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தில் பார்த்தோமேனால் குற்றச்சாட்டுகள் நிறைந்த ஒரு
செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அமைச்சரை இன்றைக்கு அங்கே அமைச்சராக்கி, இதே செந்தில் பாலாஜியை மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்த வரலாறுகளும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அந்த கட்சியை வளர்த்திருக்க வேண்டும் என்பதற்காகவே செந்தில் பாலாஜி போன்ற அதிகமான வழக்குகளை வாங்கியவர்களே அமைச்சர்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆமாம், நிறைய ஊழல் வழக்குகளில் சிக்கியவர் தான் இன்றைக்கு அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அதே அன்றைக்கு பார்த்தோம்னால் கொங்கு மண்டலத்தில் ஒரு தமிழ் தேசிய போராளியும் தமிழ் தேசிய தளத்தில் சரியாக இயங்கக்கூடியவருமான தமிழீழ விடுதலை புலிகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட சுப்புலட்சுமி சேகதினேசன் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேற்றியிருக்கிறார்கள். அதே கொங்கு மண்டலத்தில் இல்லை, அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து விட்டார்கள். இது சாதாரண விடயம் அல்ல, அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் மன உளைச்சலை கொடுத்து தான் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலர் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியை அந்த பகுதியில் துணை பொதுச் செயலர் ஆகிவிட்டால் கொங்கு மண்டலத்தை தன் வயப்படுத்தி விடலாம் என்ற காரணத்தோடு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறியும். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவி கொலை வழக்கில் அதிகமான மன உளைச்சலுக்கும் அதிகமான சிக்கலிலும் தவித்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். யூபியை சேர்ந்த ஒரு உருது முஸ்லீம் வகுப்பை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி, மத்திய அரசு சிபிசிஐடி அலுவலராக பணி செய்த ஒரு நபர், பேரெலாம் எனக்கு தெரியும், நான் பிறகு வெளியிடுகிறேன். அவர் வந்து தான் இப்போ சிபிசிஐடிக்கு முதல்வர் அவர்களுக்கு நம்பகத்தன்மையோடு இருப்பார் என்கிற நம்பிக்கையில் அவரைத்தான் அதிகாரியாக அங்கே போட்டார். போடுவதற்கான காரணம் என்னவென்றால், கடலூர் எம்பியினுடைய எம்பி வந்து ஒரு முந்திரி காடுகளில் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தவரை கொலை செய்து விடுகிறார்கள். அந்த கொலையை விசாரிப்பதற்கென்று போடப்பட்டவர் தான் அந்த இப்பொழுது சிபிசிஐடி அதிகாரியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சிவசங்கர் பாபா பள்ளியினுடைய அந்த அட்டூழியங்கள் ஆணவங்கள் அங்கே நடந்த கற்பழிப்புகளுக்கெல்லாம் காரணத்தை தோண்டி எடுத்து கொண்டு வந்த அதிகாரி தான் அவர். ஒரு நேர்மையான அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி இந்த ஸ்ரீமதி வழக்கிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இப்பொழுது ஆளுநர் கைப்பாவையாக மாறிப்போனார். அதற்கு காரணம், 13ஆம் தேதி தங்கை இறந்த 12 இரவு இறந்து விடுகிறார். 13ஆம் தேதி காலையிலேயே அந்த பள்ளியினுடைய தாளாளர் அந்த பொறுக்கி ரவிக்குமார் அவர்கள் டெல்லி பறந்ததனுடைய மர்மம் இங்கு தான் இருக்கிறது. அங்கே உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்து விட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் நேரடியாக தமிழ்நாடு கவர்னர் அவர்களுக்கு ஒரு மறைமுக உத்தரவை போட்டிருக்கிறார். பள்ளியில் எந்த விதமான சங்கடங்களும் வந்துவிடக்கூடாது, பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதாக எனக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. ஆக இதில் திமுக அரசு இன்றைக்கு கைவிசைந்து நின்று கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ சிபிசிஐடி அதிகாரியை நியமித்ததே தமிழ்நாடு அரசு தான். ஆமாம், ரொம்ப முதல்வருக்கு நெருக்கமானவர் தான் சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ முதல்வருக்கு நெருக்கமானவரை எதுக்கு அவர் ஏன் அப்போ இந்த விவகாரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவர் தான் அந்த தமிழகத்தினுடைய முதல் அந்த கவர்னருடைய கைப்பாவையாக மாறி போயிருக்கிறார். அவர்கள் இடுகிற கட்டளையை இல்லை, இந்த விடயத்திலே முதல்வர் ஏமாந்து விட்டார் என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த வழக்கு விடயத்தில் ஏமாந்திருக்கிறார் முதல்வர் அவர்கள், இன்றும் ஏமாந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சிபிசிஐடியினுடைய அதிகாரி அவர் வந்ததற்கு பிறகு நல்லா தெரிஞ்சுக்கணும், 13ஆம் தேதி தங்கை வந்து இறந்து போனதாக அறிவித்தார்கள். அன்றைக்கே அந்த தங்கை எழுதிய கடிதத்தை இவர்கள் அறிவிக்கல். 13, 14, 15, 16 நான்கு நாட்கள் கடக்க விட்டு 17ஆம் தேதி மிகப்பெரிய வன்முறை கலவரங்கள் அங்கே நடக்கிறது. அந்த வன்முறைக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று இப்பொழுது உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. இந்த தோழர் நக்கீரன் பிரகாஷ் அவர்களை தாக்கியவர்கள் தான் உள்ளே இருந்து 1:30 மணிக்கெல்லாம் அந்த பள்ளியை தீ வைத்து கொளுத்துவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர்கள் என்பதை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் பேசுகிறோம். ஆமாம், அவர்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு இருந்து இவ்வளவு வேலைகளையும் செஞ்சது. இவங்களுக்கு என்னென்னா, இந்த பள்ளி வந்து இன்சூரன்ஸு, வண்டிகள் இன்சூரன்ஸு எப்படியும் கைப்பற்றி விடலாம் என்கிற அவர்களுக்கு என்ன, வசதி படைத்தவர்கள் தானே, எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம். அப்படி ஒரு பணத்திமிராலும் சாதிய திமிராலும் தான் இன்றைக்கி தோழர் பிரகாஷ் அவர்களை இன்றைக்கி தாக்கியிருக்கிறார்கள். அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, எங்களை யாரும் கேட்டுவிட முடியாது, எங்களுக்கு மத்திய அமைச்சரவையிலிருந்து தொடர்பு இருக்கிறது, எங்களுக்கு வந்து உறவு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் இவர்கள் இந்த ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் மாநில அரசு இன்னும் ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், வேறு வழி இல்லாமல் திகைத்து போய் நிற்கிறது தமிழகம். இல்லை, இந்த நீதிமன்றம் வந்து ஏற்கனவே இந்த விவகாரத்தில் எந்த ஒரு மீடியாக்களும் வந்து புலனாய்வு விசாரணை அடிப்படையில் வந்து எந்த ஒரு புலனாய்வு விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிற வகையில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அதை மீறி ஏன் இவர் வந்து போகணும் அங்கே? அதை மீறி தாண்டி இந்த விசாரணைக்கு ஏன் அது வந்து ஒரு ஊறு செய்கிற வகையில் தானே இருக்குது? இல்லை இல்லை, விசாரணை என்பது பத்திரிகை தர்மம் என்பது என்ன? இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகை தர்மம், 4வது இடத்தில் இருக்கிற இந்த பத்திரிகை தர்மம்,
பல இடங்களில் புலனாய்வு வேலைகளை, இன்றைக்கு பத்திரிகைகள் தானே நிறைய புலனாய்வு வேலைகளை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆட்டோ சங்கரை எடுத்துக்கொள்ளட்டும், நக்கீரனின் இதழ் வெளியிலே கொண்டு வந்தார்கள். ஏன் பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களை கருப்பு வெள்ளை படத்தை வைத்துக் கொண்டுதானே தேவாரம் காடு முழுவதும் தேடி வந்தார்கள். இதே நக்கீரன் அவர்கள் தானே காட்டூர்கள் பயணித்து அவருடைய முழு உருவத்தையும் வெளிக்கொண்டு வந்தார்கள். இவர்களால் முடிந்ததா? இதே தேவாரம் சொல்லியிருக்கிறாரே, நக்கீரன் செய்த செயல்பாட்டால் தான் வீரப்பனாருடைய முகமே எங்களுக்கு தெரிந்தது என்று ஒப்புக்கொண்டார்களே. ஆக நக்கீரன் செய்த பங்களிப்பு என்ன, சாதாரணமானதா? பத்திரிகையாளர்கள் செய்தது சாதாரணமானதா? பல வழக்குகளை, ஏன் இன்னைக்கு கொடநாடு கொலை வழக்கை இன்னைக்கு வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்களே, பொள்ளாச்சி சம்பவத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்களே, இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் தானே. இங்கே இருக்கிற உளவுத்துறை அமைப்புகள் அல்லது சிபிசிஐடி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் என்ன செய்தது, என்ன பிடுங்கியது இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்ரீமதி வழக்கில் யாரையும் பேசவிடக்கூடாது, யாரும் பேசிவிடக்கூடாது, பேசினால் அந்த யூடியூப்களை முடக்க வேண்டும் அல்லது பேசுகிறவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன?